நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரமும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசி வருகிறார், நம்மளோடு கூட பேச ஆசைப்படுகிறார். அதற்காக நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவரே, நீர் இன்றைக்கு என்ன எனக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறீர், இந்த வாரத்திலே நீர் என்னோடு கூட என்ன பேச விரும்புகிறீர் என்பதை நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் நமக்கு தருகிற தேவனாயிருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் இதே சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு சுவாமி, நீர் எங்களுக்கு இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், சோர்வுகள், பலவீனங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் நீ தாண்டி செல்ல எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய மெல்லிய சத்தத்தை எங்களுடைய செவிகளிலே நீ துணிக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை அவர்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து கேட்டுக்கொண்டாலும் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையை மக்கென்று அர்ப்பணிக்க ஆண்டவர் நீ கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாருடைய செவிகளையும் ஆண்டவர் நிர்விருத்த சேதனம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா டிஸ்டர்பன்ஸின் கிரியைகளையும் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ மகிமைங்களை மூடட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளும் தேவ அக்னியின் பிரசன்னம் கடந்து செல்லட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களை ஒரு விசை சுத்திகரிப்பீராக. ரத்தத்துக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டுமாய் நான் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறதான ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:13 நாம் இப்படியாய் வாசிக்கலாம். எரேமியா 2:13, என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த தீர்க்கதரிசியில் அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், என் ஜனங்களாகிய என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு தீமைகளை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது தீமை என்ன அப்படின்னா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு முந்தின பகுதியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு காரியங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு முந்தின பகுதி நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த கித்தீமின் தீவுகள் கடந்து பார்த்து என்று சொல்லி பார்க்கிறோம். கித்தீம் தீவுகள், கேதார், ஸோ இந்த இடங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட இடங்கள், எப்படிப்பட்ட மக்கள், இந்த நாட்டினுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், மிகவும் நாகரிகத்திலே நன்றாக வளர்ச்சி பெற்ற ஒரு ஜனங்கள். இவர்கள் தங்களுக்கு தேவர்கள் அல்லாத தேவர்களை அவர்கள் சேவிப்பது கிடையாது. தங்களுக்கென்று உரிய தெய்வங்களை அவர்கள் வழிபடுகிறார்கள். இன்னும் நம்ம சொல்ல போனால், நம்முடைய காரியங்களிலே நிறைய நேரத்தில் ஜீவ தண்ணீரை நாம் தெரிந்தெடுப்பதை நாம் விட்டுவிடுகிறோம். வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது, ஜீவ தண்ணீராம் இயேசு கிறிஸ்து, ஜீவ ஊற்று அவரிடத்தில் அநேகம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் என்னுடைய ஜனங்களோ என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து எப்படியாவது அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனால் அவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டுவிட்டு அநேக நேரங்களிலே தம் மனம் போன போக்கிலே அவர்கள் தன்னுடைய தெய்வத்தை விட்டுவிட்டு மற்ற தெய்வர்களை ஆராதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே, நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை இந்த இரத்தத்தினாலே மீட்டெடுத்து பார்வோனின் கைக்கு விடுதலையாக்கி
அவர்களை முற்றுமுடிய கரை சேர்க்க வேண்டும் என்று விரும்பின ஆண்டவர் ஜனங்கள் மேல் கரிசனை உள்ளவராயிருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனை மறந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள், அதாவது இயேசுவை தவிர மற்ற தெய்வங்களையோ மற்ற காரியங்களுக்கோ அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை, ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தங்களுக்கென்று அவர்கள் தெய்வங்களை மாற்ற மாட்டார்கள். ஒரே தெய்வத்தை வைத்தே வழிபட்டு கொண்டே இருப்பார்கள். ஒருவேளை இயேசுவை தெரியாத ஜனங்கள் இதுதான் எனக்கு கடவுள், இதுதான் எனக்கு தெய்வம் என்று சொல்லி தேவர்கள் அல்லாதவற்றை அவர்கள் தெய்வமாய் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டங்களிலே ஒருவேளை இந்த ஜனங்களுக்கு தெரியும் இதுதான் தெய்வம் என்பது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானே மெய்யான தேவன், அவர்தான் இயேசு அப்படிங்கிறத நமக்கு நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அறிவில்லாத ஜனங்கள், ஒருவேளை இவர்களுக்கு தெரியாமல் உணர்வில்லாதவர்களாய், அவர்களுக்கு மனதிலே குருட்டாட்டம் உள்ளவர்களாய் ஜனங்கள் எதை பின்பற்றுகிறார்கள் என்றால், தேவனை வழிபட விட்டுவிட்டு, தேவனை வழிபடுவதை விட்டுவிட்டு தேவர்கள் அல்லாதவற்றை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த தேவர்கள் அல்லாத தெய்வங்களை தனக்கென்று உண்டு பண்ணி ஆராதிக்கிறார்கள். அவர்களுக்காக நிறைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பலிகளை செலுத்துகிறார்கள். அவர்களுக்காக நிறைய காரியங்களை செய்கிறார்கள். அவர்களுக்காக தன்னை வருத்தி கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட தெய்வங்களுக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணங்களை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தேவர்கள் அல்லாத தேவனுக்கு அவர்கள் ஆராதனை செய்து தன்னுடைய உடல்களையும் தன்னுடைய உடல் பலத்தையும் தெய்வத்திற்காக இழக்கிறார்கள். ஒருவேளை நிறைய நேரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அது நமக்கு மிகவும் வேதனையான காரியமாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பிரித்தெடுக்கும் பொழுது, தெரிந்தெடுக்கும் பொழுது உடைய இரத்தத்தினாலே அவர்களை மீட்டெடுத்து இப்படியாவது என்னுடைய பிள்ளைகள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு வர வேண்டுமே என்பதற்காக பார்வோனின் கையிலிருந்து விடுதலையாக்கி வந்தார்கள். மோசேயை அவர்களுக்கென்று ஆண்டவர் உருவாக்கி நடத்தி கொண்டு வந்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் ரெண்டு தீமைகளை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை அவர்கள் விட்டு விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான பிள்ளைகளே, இயேசுவை ஜனங்கள் விட்டுவிட்டார்கள். நிறைய நேரத்தில் இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நிறைய நேரத்தில் ஜீவ ஊற்று இயேசு என்பது நமக்கு தெரியும். ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியானவர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் அநேக ஜீவ நதிகள் இருக்கிறது என்று சொல்லி தெரியும். ஜீவனுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க முடியும் என்பதும் தெரியும். ஆனால் நாம் இந்த ஜீவ நதியை விட்டுவிடுகிற ஜனங்களாய் காணப்படுகிறோம். இந்த ஜீவ தண்ணீரை நாம் விட்டுவிட்டால் நமக்கு கிடைப்பது என்ன? ஒரு பெரிய ஒரு ஆபத்து தான் நமக்கு காத்திருக்கும். அன்றைக்கு அப்படித்தான் ஜனங்கள் எல்லாரும் மோசே சீனாய் மலைக்கு சென்று ஆண்டவரோடு கூட பேசி விட்டு இறங்கின போது 40 நாட்களுக்கு மேலாய் மோசே வரவில்லை என்று இந்த ஜனங்கள் தனக்கென்று தங்களுக்கென்று கன்றுக்குட்டிகளை உருவாக்கி சிலைகளை உருவாக்கி வழிபட ஆரம்பித்தார்கள். இதை பார்த்த மோசே மிகவும் வேதனை அடைகிறான். இதை பார்த்த ஆண்டவர் மிகவும் வேதனைப்படுகிறார். என் ஜனங்களா, என்னுடைய பிள்ளைகளா இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி மிகவும் வேதனையோடு கூட அவர்கள் ஆண்டவர் இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். மீண்டும் மோசேயை அனுப்பி இப்படியாவது என் ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டுமே, இப்படி அறிவில்லாமல் உணர்வில்லாமல் என் ஜனங்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி இதே சூழ்நிலைகளில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய அநேகர் இன்றைக்கு தபசு நாட்களை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த நாட்களுக்கென்று நான் தன்னை அர்ப்பணித்து கொண்டு வருகிறோம். இதை அனுசரித்து வருகிறோம். இந்த நாட்களிலே நாம் கடைபிடிக்கக்கூடிய காரியம், இந்த நாட்களிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காரியம் என்றால் ஜீவ நதியாகிய இயேசுவை நாம் விட்டுவிடக்கூடாது. அவர்தான் நமக்கு எல்லாம் என்பது தெரியும். இந்த ஜீவ நதி நமக்கு தெரியும். இது புறப்பட்டால் அது
தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. இந்த ஜீவ நதியை ஜீவ நதியாக சொல்லக்கூடிய இயேசுவை நாம் விட்டுவிடுகிறவர்களாய் இருந்திடக்கூடாது. அவரை நாம் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 36 சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 9 வசனத்தில் ரொம்ப அழகாக நம்ம பார்க்கலாம். உம்முடைய பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். உம்முடைய ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று தாவீது அழகாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய சமூகத்திலே, அவருடைய வாழ்க்கையிலே, இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலே பேரின்ப நதி ஓடிக்கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நதியை பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவரிடத்தில் இருக்கிற ஜீவ நதியை, அந்த ஜீவ ஊற்றை நாம் பருகிக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை தண்ணீர் எங்கு கிடைக்குமோ, தண்ணீர் எந்த இடத்துல இருக்குமோ என்பதை மான்கள் எல்லாம் என்ன செய்யுமா, வெயில் நேரங்களில் தேடி தேடி போய் அது எல்லாம் தனக்கு எந்த தண்ணீரை எங்கு கிடைக்குமோ அங்கு தேடி வந்து கொள்ளுமாம், தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்து கொள்ளுமாம். அதே போலதான் நமக்கும் நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நமக்கென்று ஒரு ஜீவ நதி வந்திருக்கிறார். அதுதான் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய சமூகத்திலே வெளிச்சங்கள் காத்திருக்கிறது, அவருடைய சமூகத்திலே வல்லமைகள் காத்திருக்கிறது, அவருடைய சமூகத்திலே ஜீவ நதிகள் புறப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. இந்த நதியை நாம் என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஜீவ நதியை விட்டுவிட்டு ஜீவனல்லாத நதியை நாம் பார்க்கிறோம். தனக்கு தண்ணீர் கிடைக்குமா, தன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமா என்று சொல்லி தேவர்கள் அல்லாத தெய்வங்களை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோமா? இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், என்னை விட்டுட்டு நீங்கள் போகாதீங்க, நான் உங்களுக்கென்று இந்த உலகத்திலே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் அழகாக நம்மளை பார்த்து சொல்கிறார். 2வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட நாட்களிலே தான் நாம் வாழ்ந்தும் கொண்டிருக்கிறோம். தண்ணீர் நிற்காத தொட்டி எப்படி இருக்கும் நமக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நம்ம எல்லாரும் தண்ணீர்கள்லாம் பிடிச்சு வைக்கிறதற்காக பாத்திரங்களிலே வைக்கிறோம், சேமித்து வைப்பதற்காக நிறைய பெரிய பாத்திரங்களை நாம் என்ன செய்கிறோம், பயன்படுத்தி வருகிறோம். இந்த பாத்திரங்களிலே வெடிப்புகள் வந்தால் என்ன செய்ய முடியும்? நாம் தண்ணீர் தேவைப்படும் பொழுது அவை என்ன செய்துவிடும், ஒன்றுமே இருக்காது. நாம் தண்ணீர் தேடி போகும் பொழுது அந்த வெடிப்புகள் வழியாய் அந்த தண்ணீர் எல்லாம் கசிந்து போய்விடும். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு தெரிந்த காரியம்தான். ஒருவேளை நாம் தண்ணீரை சேமித்து வைத்துவிட்டு இந்த வெடிப்பு அந்த தொட்டியிலே இருந்தால் எப்படி ஒரு சொட்டு தண்ணீர் கூட இருக்காதோ, என்ன எது மாத்திரம் நமக்கு மீதி இருக்கும் என்று சொல்லி பார்த்தால் சேரும் சகதியும் தான் இருக்கும். ஒருவேளை தொட்டியை நாம் திறந்து பார்த்தால் கூட இப்படித்தான், எல்லா தண்ணீரும் போனால் இறுதியாக மிஞ்சியிருப்பது என்ன, சேரும் சகதியுமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அப்போ நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்? ஒரு வெடிப்புள்ள ஒரு தொட்டியை நாம் தெரிந்தெடுக்கிறது கிடையாது இல்லையா? அதே போலதான் நாம் வெடிப்புள்ள காரியங்கள் எது என்று சொல்லி பார்த்தால் நம்மிடத்திலே அநேக பாவங்கள், தீமையான எண்ணங்கள், இந்த இப்படிப்பட்ட வெடிப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நம்முடைய தாகத்தை நாம் தீர்க்க முடியாது. எப்போ நம் தாகம் தேவைப்படும் பொழுது, நம் தாகம் எடுக்கும் பொழுது அந்த தண்ணீரை போய் பார்த்தால் அங்கு சேரும் சகதியும் அழலுமாக கிடக்குமே. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? ஜீவ ஊற்றாகிய இயேசுவை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோமா, இல்லை வெடிப்புள்ள தொட்டியை நமக்கென்று நாம் வெட்டி வைத்திருக்கிறோமா? யோசித்து பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த ரெண்டு தீமைகளையும் வெறுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த கருமையான பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை தருவதற்கு ஆசைப்படுகிறார். இந்த ஜீவ நதியாகிய என்னை பின்பற்றி வருவீர்களா, இந்த வெடிப்புள்ள தொட்டியை நீங்கள் விட்டு விடுவீர்களா என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை இந்த தபஸ் நாட்களிலே மாத்திரம் இந்த ரெண்டு காரியங்களை நாம் பின்பற்றாதபடிக்கு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த காரியத்தை நாம் பின்பற்றி வாழ்ந்தால்
இந்த நல்ல காரியங்களை பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஜீவ ஊற்றாகிய தேவனை சந்தித்தவ மனிதர்கள் இன்றைக்கு ஒரு நாளும் அவர்கள் குறைந்து போனதில்லை. அன்றைக்கு சமாரியாஸ்திரி தண்ணீர் எடுப்பதற்காக வரும் பொழுது, கிணற்று பக்கம் வரும் பொழுது இயேசு சுவாமி உட்கார்ந்திருந்தார். இயேசு சுவாமிக்கு இந்த சமாரியாஸ்திரியின் வாழ்க்கை நன்றாக தெரியும். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்கும் பொழுது அவர் உண்மையை சொல்லுகிறாள். தான் ஒரு தவறான நடக்கையுள்ளவள் என்பதையும் ஆண்டவருக்கு அவர் சொல்லுகிறாள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவள் பார்த்தாள். என்றைக்கு அந்த ஜீவ தண்ணீராகிய இயேசுவை அந்த சமாரியாஸ்திரி சந்தித்தாளோ, அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள வெடிப்புகள் எல்லாம் மாற ஆரம்பித்தது. தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள வெடிப்பு, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த தீமைகள், பாவங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் அவள் விட்டுவிட ஆரம்பித்தாள். மேசியா என்பதை அவள் இந்த உலகத்துக்கு பிரசித்தப்படுத்தினாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜீவநதியை நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஜீவ ஊற்றை நாம் சந்திக்கும் பொழுது, இந்த ஜீவ ஊற்றாகிய இயேசுவோடு கூட நாம் பேசும் பொழுது, நம்மிடத்துல இருக்கிற தவறான காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போகிறது, நம்மளை விட்டு தானாகவே சுத்திகரிக்கப்படுகிறது. அருமையான பிள்ளைகளே, இந்த சமாரியாஸ்திரியை போல நாம் தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை யார் என்று தெரியாத அந்த மனிதனிடம் எல்லாவற்றையும் அவர் கேட்கும் பொழுது அவள் உண்மையை சொன்னாள். ஆனால் அவளுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது, ஸ்திரீ இயேசுவை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அதனால தான் அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய வாழ்க்கை வெறுமையாக இருந்த வாழ்க்கை, மோசமான வாழ்க்கையை அவள் சரி செய்து கொள்ள முடிந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இந்த வெடிப்புகள் இருக்கும் என்று சொன்னால், ஜீவ ஊற்றாகிய இயேசுவை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் தங்களுக்கென்று தீமையை வெட்டி கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். தங்களுக்கென்று வெடிப்புள்ள தொட்டிகளை உருவாக்கி கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு இந்த வெடிப்புள்ள தொட்டி போதும், எனக்கு இந்த தீமையான காரியங்கள் போதும் என்று சொல்லி சந்தோஷமா என்ன செய்யறாங்க, சில பேர் இந்த காரியங்களை எடுக்கிறார்கள். வாழ்க்கையில் மிஞ்சுவது என்ன? ஒரு நாள் வரும், தன்னுடைய தாகத்திற்கென்று தன் தொட்டியை திரும்பி பார்க்கும் பொழுது வெறும் அழலும் சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாத்திரம்தான் காணப்படும். அன்பான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சேரையும் சகதியையும் அவர் விரும்புகிற தேவன் அல்ல. இந்த ஜீவ நதி உங்களுக்குள்ள வரும் பொழுது எல்லா வெடிப்புகளும் அடைக்கப்பட போகிறது, எல்லா காரியங்களும் தவறான காரியங்களும் சரி செய்யப்பட போகிறது. ஆண்டவர் அதற்காகத்தான் இன்றைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஏசு சுவாமி, நான் நிறைய நேரங்களில் வெடிப்புகளை நானே உருவாக்கி வைத்து விட்டேனே, நானே ஏற்படுத்தி கொண்டேனே சுவாமி. ஜீவநதியாகிய உம்மை நான் பார்க்கவில்லையே, ஜீவநதியாகிய உம்மை நான் ருசிக்கவில்லையே என்று சொல்லி உடைய வாழ்க்கையை நாம் அவருக்கு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளை பரிசுத்தவான்களாய், பரிசுத்த வாட்டிகளாய் அவர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட சுவாமி, ஆண்டவரே, நீ ரெண்டு தீமைகளை வெறுக்கிறீர் என்பதை மிகவும் அழகாக எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறீர் அப்பா. ஜீவ ஊற்றாகிய உம்மை அநேகர் நாங்கள் அநேக முறை நாங்கள் விட்டிருக்கிறோமே சுவாமி, அதை நாங்கள் மீண்டும் அதை பிடித்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுக்கென்று ஆண்டவரே நாங்கள் வெடிப்புள்ள தொட்டியை உருவாக்காதபடிக்கு ஆண்டவரே அந்த வெடிப்பை சரி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சேரும் அழல்களும் அப்பா மறையட்டும் அப்பா, எல்லா பாவமான காரியங்களும் மறையற்று சுவாமி, எங்களை நீ சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரேன், ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே, உம்முடைய துதியை துதிக்கும்படியாக, உம்முடைய துதிகளை ஏறெடுக்கும்படியாக ஆண்டவரே எங்கள் நாவிலே வார்த்தையை போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க,
எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீ தருமடியாய் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அன்பின் தேவனே, நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த தபசு நாட்கள் ஆண்டவரே அவர்கள் வெடிப்பின் ஆண்டவரே பாத்திரத்தை அவர்கள் தெரிந்தெடுத்திருக்கலாம், வெடிப்புள்ள பாத்திரத்தோடு கூட அவர்கள் போராடி கொண்டிருக்கலாம். இல்லையேசு சுவாமி, இன்றைக்கு ஆண்டவரே அந்த வெடிப்பை சரி செய்யும் வண்ணமாய் ஜீவன் அதியாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ள செல்லட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். நீர் உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. அநேகருக்கு ஆண்டவரே அவர்கள் உதவி செய்கிற பாத்திரமாய் அவர்களை வணையும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உங்கள் அன்பின் கரங்களில் தாழ்த்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து வழி நடத்துங்க. ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வித்து தந்ததற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் பரமபிதாவாகிய தேவனுக்கே நாங்கள் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.